ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்கில்ஸ் வில்லேஜ். ஒரு கதை சொல்லட்டுமா சார் பகுதியில் வந்து நம்ம தொடர்ந்து விடுதியில் பார்த்துக்கிட்டு வரோம். போன வீடியோக்கான விடையை பார்த்துக்கலாம். போன வீடியோவில் மூணுமே ஒரே ஆன்சருக்கான விடுகதை தான், ஆனால் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும்னு சொல்லியிருந்தேன். அது என்னென்னு பார்த்துக்கலாம். அயோத்தி ராமன் கையேந்தி நிற்கிறான் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு விடுகதை சொல்லியிருந்தோம். அதுக்கு விட பார்த்திங்க அப்படின்னா கொட்டை இலை, அதாவது ஆமனுக்கு இலை, அந்த இலை பார்த்திங்கன்னா அஞ்சு விரல் இருக்கிற மாதிரி இப்படியே கையை விரிச்சிட்ருக்க மாதிரி தான் இருக்கும். அதனால தான் அயோத்தி ராமன் கையேந்தி நிற்கிறான் அப்படின்னா பார்த்திங்க அப்படின்னா கொட்டை இலை, அதாவது ஆமனுக்கு மரத்தோட இலைகள். அடுத்து கேட்ட விடுகதை பார்த்திங்க அப்படின்னா அண்ணன் தம்பி மூன்று பேர் வெயில் கண்டால் தான் வேலைக்கு போவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். இது பார்த்திங்கன்னா கொட்டை முத்து, அதாவது ஆமனுக்கு முத்து, ஆமனுக்கு விதை, அதாவது அது வந்து கொஞ்சம் காயாக இருக்கும்போதே உடச்சிருவாங்க, ஃபுல்லாகவே காய விட மாட்டாங்க காட்டில். ஏன்னா பார்த்திங்கன்னா வெயில் பட்டோன்னே வெடிச்சு எல்லா விதைகளும் வந்து காட்டிலே கொட்டிடும். அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பச்சையாக இருக்கும் போது உடச்சிடுவாங்க, அதாவது வெயில் பட்டால் அந்த விலைகள் வெடித்து தெரித்து காட்டிலே விழுந்துடும். அதனால தான் அண்ணன் தம்பி மூன்று பேர் வெயில் கண்டாக வேலைக்கு போகிறோன்னு சொல்கிறது. அதில் வந்து மூன்று விதைகள் இருக்கும், வெடித்து வெளியே தெரிச்சிடும். அதுக்கு தான் இப்படி விடுவதை சொல்லியிருக்காங்க. இதுக்கும் பார்த்தி விடைய பார்த்திங்க அப்படின்னா கொட்டை முத்துக்கள், அதாவது ஆமனுக்கு விதைகள். அடுத்து மூணாவது விடுகதை என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னா பச்சை பச்சையாக இருக்கும் பாவக்காயும் இல்லை, உள்ள வெள்ளையாக இருக்கும் தேங்காயும் இல்லை, உருக்கினால் நெய் வெளியும் வெண்ணையும் இல்லை, அது என்னென்னு கேட்டிருந்தோம். அதுக்கும் பார்த்திங்கன்னா இந்த கொட்டை மரத்து காய் முத்துக்கள் தான், அதாவது ஆமனுக்கு காய் அது மேலே பச்சையாக இருக்கும், உடச்சி பார்த்திங்கன்னா உள்ள வெள்ளையாக இருக்கும். அதே காஞ்சதுக்கப்புறம் அந்த முத்து அந்த உள்ள இருக்கிற விதையை வந்து இங்கே வந்து எண்ணெய் எடுக்கிறோம் இல்லைங்களா, அதுதான் உருக்கினால் நெய் வெளியும் எண்ணெயும் அதாவது வெண்ணையும் இல்லை அப்படின்னு சொல்லணும் இல்லைங்களா. மூணுக்குமே ஒரே ஆன்சர் தான், கொட்டை மரம், கொட்டை மரத்து இலைகள், அதனோட விதைகள் தான், அதாவது ஆமனுக்கு இலை விதை தான் இந்த மூணு விடுகதைக்கும் விடை. ஓகேங்களா, அதை நம்ம போன விடியில் சொல்லியிருந்தோம். ஓகே, அடுத்து நீங்கள் விடைய சொல்ல வேண்டிய மூன்று விடுகதையில் பார்த்துக்கலாம். இதில் முதல் விடுகதை வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், ஒரு நல்ல விடுகதை. அடுத்து இரண்டு விடுகதைகள் பார்த்திங்கன்னா அதுவும் ஆளை சிந்திக்க வேண்டிய ஒரு விடுகதை, அழகான விடுகதை. அதுக்கு என்னென்ன நீங்கள் யோசிச்சு பதில் சொல்லுங்கள். ஓகேங்களா, முதல் விடுகதை பார்த்துக்குவோம். சேலம் சிவப்பு, செவாப்பட்ட கருப்பு, உடைச்சா பருப்பு, தின்னா கசப்பு. அது என்ன? சேலம் சிவப்பு, செவாப்பட்ட கருப்பு, உடைச்சா பருப்பு, தின்னா கசப்பு. அது என்ன? ஓகேங்களா, அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டாவது விடுகதை பார்த்துக்குவோம். ஆழ குழி தோண்டி நீல விதை விதைச்சி முளைக்காத செடி என்ன செடி? ஆழ குழி தோண்டி நீல விதை விதைச்சி முளைக்காத செடி என்ன செடி? ஆழமாக குழி தோண்டி நீளமான விதையை விதைச்சி முளைக்காத செடி என்ன செடி? இதுதான் விடுகிறது, அதுக்கு விடைய சொல்லுங்கள். ஓகேங்களா, கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும் விடைய ஆன்சர். ஓகே, அடுத்து மூன்றாவது விடுகதையை பார்த்துப்போம். பணம் வேகுது, துணி வேகலை, அதாவது பிணம் பணம் வேகுது, துணி வேகலை. அது என்ன? இதுக்கும் இது நம்ம சாப்பிட்ற உணவு. ஃபஸ்ட்டு அந்த ஆழ தோண்டி நீல விதை விதைச்சி முளைக்காத செடி என்ன செடின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது செடி கிடையாது, இருந்தாலும் அது உயிரினம் தான். ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு கொடுத்துட்டேன், கொஞ்சம் யோசிச்சு பதில் சொல்லுங்க. ஓகேங்களா, அடுத்து ஒரு அருமையான விடுகதைகளுடன் இந்த மூன்று விடுகதைகளுடன் சந்திக்கிறேன். நன்றி, பாய்.